ஓமியத்தின் மகத்துவம் என்ன? பசு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு அங்கம் வகித்த ஒரு விலங்கினம் அந்த காலத்திலேருந்து. அதனால தான் பசுவை வந்து கடவுளாக வணங்குகிறார்கள் நம்ம பாரம்பரியத்தில். அதில் வந்து அந்த பசு, அது அந்த பெண் தான் பசு உங்களுக்கு, ஆண் வந்து காளை. அந்த பசுவின் கோமியம், அதற்கு வந்து ஒரு சிறப்பு உண்டு. அந்த கோமியம் வந்து அந்த பசுவினுடைய சிறுநீர், அதில் இருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள், அதோடு சேர்ந்து அதில் இருக்கக்கூடிய அந்த நுண் கிருமிகள் உங்களுடைய ஜீரண மண்டலத்தை தூய்மை செய்துவிடும். உங்களுக்கு எண்ணற்ற கோளாறுகள் ஜீரண மண்டலத்தில் ஏற்பட்டுவிட்டால், வெறும் வயிற்றில் காலையில் எழுந்தவுடன் ஒரு 50 ml 100 ml பசும் கோமியத்தில், அது வந்து பசும் கோமியம் வந்து காலையில் அந்த பசு சிறுநீரகம் கழிக்கும்போது பிடித்து அதில் ஒரு 50 ml 100 ml உங்களை குடிக்க வச்சுருவாங்க. உங்களை குடிக்க வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பல் தேய்ச்சிட்டு ஒரு மணி நேரம் கழித்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். எண்ணற்ற இந்த வயிறு குடல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை அதுக்கு அதை வந்து ஒரு தீர்த்துவிடும். மருத்துவ ரீதியாக பசும் கோமியத்தை ஒரு மிகப்பெரிய மருந்தாக பயன்படுத்திய பாரம்பரியம் தமிழ் பாரம்பரியம். உங்களுக்கு பசும் கோமியம் ட்ரீட்மெண்ட் வந்து எத்தனையோ 1000 காலங்களாக இருக்கிறது. இன்றும் அது வழக்கத்தில் இருக்கிறது. இன்றும் நீங்கள் கிராமப்புறத்தில் சென்றீர்களானால் மிக எளிமையாக மிகப்பெரிய ஒரு வயிற்று சம்பந்தப்பட்ட கோளாறுகளை கோமியத்திலேயே சரி செய்து விடுவார்கள். இது முழுக்க முழுக்க விஞ்ஞானம் சார்ந்த ஒன்று. இது வந்து அந்த காலத்தில் அந்த அதிலிருந்த ரசாயனத்தையும் அதிலிருந்த நுண்கிருமிகளையும் எப்போ ஆராய்ந்து கண்டெடுத்து இதை வந்து மருந்தாக பயன்படுத்தலாம் என்று ஒரு முடிவுக்கு வந்து அதை மருந்தாக பயன்படுத்தி எத்தனையோ 1000 காலங்காக இன்றும் கிராமப்புறங்களில் கோமியத்தை பயன்படுத்தி மருத்துவம் செய்து மருத்துவ ரீதியான பயனை அடைந்து வருகிறார்கள் மக்கள். வணக்கம், நன்றி.